ஹலோ கைஸ், வெல்கம் டு கம்ப்யூட்டர் காதலன். நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது டெக்லி நம்பர் 4. நியூஸ் நம்பர் 1, சாம்சங் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் 1600 ஃபோன் விற்றுருக்கு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த ஃபோனோட வேலை 165,000 ரூபா. டிக்டாக்கு போட்டியாக கூகுள் ஒரு புதுசாக ஒரு ஆப் கொண்டு வர போகிறாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஓக். சேம் அதே கான்செப்ட் தான். இதுலேயும் நீங்கள் வீடியோஸ் போட முடியும், 50 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கை விட நிறைய டூல்ஸ் இதில் அவைலபிளில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கும் ஒரு ஆப் சேம் கான்செப்டில் இதே ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தோட ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலாம், லாசோ அண்ட் ஃபைவர் ரெண்டுமே டிக்டாக் போட்டியாக எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்சங்கோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து சைனாவில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட ஷேர்ஸ் வந்து 15% 1% குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சனால பார்த்தீங்கன்னா இந்த ஹுவாய் அண்ட் ஜுவாமி இந்த காம்படிஷன் அதிகமாகறதுனால சாம்சங் நல்லா தாக்கு பிடிக்குங்கள. ஸோ தேர் க்ளோசிங் டவுன் தேர் பிளான்ஸ். அது மட்டும் இல்லாமல் சோனியும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக பெய்ஜிங்கில் க்ளோஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய வரையெல்லாம் சடவுன் கால் ஆஃப் டியூட்டி இவ்வளோ நாள் கம்ப்யூட்டரில் விளாட்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ மொபைல் பிளாட்ஃபார்மில் அவைலபிள் இருக்குது. ஸோ மொபைல் பிளாட்ஃபார்முக்கு அவைலபிளாக வந்து 2 நாளில் 20 மில்லியன் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி விளாடுவீங்களா இல்லை பப்ஜி விளாடுவீங்களா? நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி கம்ப்யூட்டரில் விளையாண்டுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம். அதே மாதிரி இருக்குன்னு நான் பப்ஜி டவுன்லோட் பண்ணுறேன். கால் ஆஃப் டியூட்டி அவைலபிளாக இருக்கும்போது டெஃபினெட்லி நான் அதை டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், விளாடுங்க, அவசியமாக பண்ணுங்கள். OnePlus 70 வரப்போகுது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆஃப்கோர்ஸ் தெரியும். 70 ப்ரோ வரப்போகுது அதுக்கான லீக்ஸும் வந்திருக்கு தெரியுமா? ஓ, ஐ டிட் நோ. ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்களோட ஒன் ப்ளஸ் எயிட்க்கான லீக்ஸும் வந்திருக்கு. ஸோ 2020ஓட ஸ்டார்டிங்கில் இது லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவோட ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனில்
கண்டிப்பாக அந்த ஃபோன் செக் பண்ணி பார்க்கலாம். டெஃபினெட்லி ஐ வில் செக் இட், நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எஸ், ப்ரைஸ்க்கு தான் நமக்கு தெரியும். ரெட்மி ஒவ்வொரு சீரீஸ்லையும் 4-5 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 8 சீரீஸ் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மி 8 வரப்போகுது இந்தியாவுக்கு. இதில் என்ன ஃபீச்சர்ஸ்னால் ஸ்னாப்ட்ராகன் 439 சிப் செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 5000mAh பேட்டரி கொண்ட ஒரு 7000-10000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோனாக இதை எதிர்பார்க்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு ஒரு புது அப்டேட். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஃபோன்லையும், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்பிள் ஃபோனில் iOS 8 அண்ட் பிலோ சாஃப்ட்வேர்லையும், அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் 2.3.7 கீழே இருக்கிற எல்லாருமே இனிமேல் 2020 ஒர்க் ஆகாது. ஸோ ரொம்ப பழைய சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறவங்க, ஆப்பிள் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஆப்பிள் யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருக்கட்டும், ஈவன் விண்டோஸ் யூசர்ஸ், இது மூணுலையுமே நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகே, பெட்டர் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த ஓஎஸ் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பப்ஜியில் சீட் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பப்ஜியில் சீட் கோட்ஸ் யூஸ் பண்ண 3500 பேருக்கு 10 இயர்ஸ் பேன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். என்எஃப்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இவரை உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஸோ என்எஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் பக்கத்தில் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ பேண்ட் 4, அதாவது எம்ஐ பேண்ட் 4 வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து என்எஃப்சி இருக்குது, பட் இந்தியாவில் இருக்கிற எம்ஐ பேண்ட் 4 என்எஃப்சி இல்லை. ஏன்னா இந்தியன் யூசர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சரில் வந்து என்எஃப்சி வரும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலாக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எம்ஐ பேண்ட் 5 கண்டிப்பாக இந்தியாவிலையும் என்எஃப்சி சப்போர்ட்டோட வரும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம அதை எதிர்பார்த்து எம்ஐ பேண்ட் ஃபைவ்ல நம்ம என்எஃப்சி யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸைட்டிங் எக்ஸைட்டிங் நியூஸ் ரியல்மி ஃபேன்ஸ்க்கு. ரியல்மி வந்து X2 Pro லான்ச் பண்ணுறாங்க, அதில் அமேசிங் அமேசிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 855+ சிப்ஸெட்டோட வருது. அதுக்கப்புறம் 50W சூப்பர் ஊப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 4 கேமராஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா, அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போட ரெனோ ஏஸ் அந்த மொபைலோட ரீபிராண்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் K20 Pro நல்ல காம்படிட்டராக இருக்கும். 20,000 கேமரா மறந்துடாதீங்க, அதை தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி கோ ஃபார் இட், இட்ஸ் அ வெரி குட் ஃபோன். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி புக் 14, அது வந்து யூரோப்பில் ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கூடிய சீராக நான் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் மோஸ்ட்லி ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 30,000 இருக்கும். i3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ i3 ப்ராசஸுக்கு பதிலாக ஒரு i5 ப்ராசஸர் கொடுத்துருந்தா உண்மையாலுமே இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் ஒரு அடிச்சுக்க முடியாத ஒரு நல்ல லேப்டாப்னே சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி, கஜாகஸ்தானில் ஒரு 14 பொண்ணு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுருந்துருக்காங்க நைட்டு ஃபுல்லாக. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஓவர் ஹீட் ஆகி அது வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டு உங்கள் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஓவர் ஹீட் ஆகி பேட்டரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதுவும் டெஃபினட்டாக சார்ஜ் போடும்போது நீங்கள் இயர்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுட்டு தூங்காதீங்க. ஓகே, இப்போ ஹுவாய் ஃபேன்ஸ்க்கு, ஹுவாய் பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கம்மி, 4,999 ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட புல்லட் ஹெட்ஃபோன்ஸ்க்கு காம்படிட்டிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பற்றி தங்க, ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட பாக்கெட் ஸ்பீக்கருக்கு காம்படிட்டிவாக 1,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வார டெக்னீஸோட தீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கம்ப்யூட்டர் கால் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிங், பாய். ஓகே வர, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி.